அரசர்கள் அத்தியாயம் 15 கல்வெட்டு தகவல் 15 முதலாம் ராஜராஜரின் 15 ஆட்சி ஆண்டில் மேலப்பழுவூர் அவனிகந்தர்பத்து ஈஸ்வரன் கோயில் கல்வெட்டு ஒன்று கண்டன் மரவன் என்னும் பழுவேட்டரையரை பற்றி குறிப்பிடுகிறது. கன்னரத்தேவனை அரசனாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காஞ்சியை கைப்பற்றி சோழத்தை பிரிக்க நினைத்த ராஷ்டிரகூடத்து வேந்தனான கிருஷ்ணரின் முயற்சியானது தோல்வியை தழுவ வெற்றி தேவதையை தன்னோடு இருத்தி கொண்ட சோழத்து மாமன்னர் பராந்தக சோழர் பெற்ற வெற்றியை தலையில் இருத்தி கொள்ளாது அடுத்தடுத்து நாட்டின் வளர்ச்சி பணிகளில் கவனம் செலுத்தலானார். நடந்த போரில் முதல் வரிசையில் நின்று வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தீரன் சென்னிக்கு சோழர் படையின் முக்கிய தளபதிகளுள் ஒருவராக உயர் பதவி அளிக்கப்பட்டு காஞ்சியின் காவலுக்கும் பாதுகாப்பிற்கும் பொறுப்பேற்றான் அவன். சோழவடையின் முதன்மை தளபதி பொறுப்பை கொடும்பாளூரார் மீண்டும் தன் கையில் எடுக்க போர் முடித்த சில வாரங்களிலேயே தமது பழுவூர் திரும்பினார் பழுவேட்டரையர். இம்முறை அவரோடு கண்டன் அமுதனும் உடன் திரும்பினான். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தன. பெரிய பழுவேட்டரையரின் நோய்வாய்ப்பட்ட இதயமானது தனது துடிப்பான இயக்கத்தை குறைத்து கொள்ள ஆரம்பித்தது. வைத்தியர் கூறியும் கேளாமல் போர் முனைக்கு சென்று திரும்பிய பழுவேட்டரையரின் உடலானது அதற்கான விளைவுகளை சந்திக்கலாயிற்று. போரில் பெற்ற விழுப்புண்களின் காயங்கள் ஆற தாமதமாகின. சிறிது தூரம் நடந்தாலே மூச்சிறைப்பு அதிகமாகியது. வயோதிகம் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து வர தனது மாளிகையை விட்டு வெளியே வருவதையே குறைத்து கொண்டார் பழுவேட்டரையர். பழுவூர் அரசின் பணிகளை இளவரசனான கண்டன் அமுதன் ஏற்றுக்கொண்டு அவ்வப்போது ஆலோசனைகளை மட்டும் கேட்டுக்கொண்டான் பெரியவரிடமிருந்து. உள்ளே வரலாமா அரசே? குரல் வந்த திசையை நோக்கிய பழுவேட்டரையரின் பார்வையில் தென்பட்டான் பணிவாக நின்றிருந்த கண்டன் அமுதன். உனக்கெதற்கடா அனுமதி எங்களை பார்க்க? உரிமையோடு கடிந்து கொண்டார் அங்கிருந்த பழுவேட்டரையரின் துணைவியாரான அழகியார். வந்திருப்பது அரசாங்க விஷயமாக என்ற பின் பழுவூரின் அரசரின் அனுமதி பெற வேண்டியது அவசியமாகி போகிறது என்றான் கண்டன் அமுதன். அரசே என்று நீ அழைக்கும் போதே புரிந்து கொண்டேன் நான். உள்ளே வா என்றார் பழுவேட்டரையர் தனது கரகரத்த குரலில். அவரை உற்று பார்த்த கண்டன் அமுதன் தனக்குள்ளேயே கலங்கி போனான். எப்பேற்பட்ட மாவீரர்! எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். தமக்கென ஒரு தனித்த சிற்றரசினை அமைத்து கொள்ள தமது தமையனோடு சேர்ந்து எத்தனை தியாகங்கள் செய்திருப்பார்! எத்தனை எத்தனை திட்டங்கள் இவர் சிந்தனையில் உதித்திருக்கும்! இப்போது நடந்த ராஷ்டிரகூட போரினை வென்றது கூட இவர் வகுத்த அபரிமிதமான திட்டத்தினால்தான் என மாமன்னர் பராந்தகரே வாய்விட்டு பாராட்டிய வீரர் அல்லவா இவர்! அத்தனைக்கும் மேலாக தனக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுத்தந்த குருவாயிற்றே! தந்தை இல்லாத குறை எனக்கு தெரியாமலேயே செய்தவர் அல்லவா! பார்க்கும்போதே ஒரு கம்பீரமும் பெருமையும் தோன்றும் அல்லவா எனக்கு! இன்று முதுமை மற்றும் நோயின் காரணமாக இத்தனை தளர்வாக தோன்றும் இவரை காணவே மனம் பொறுக்கவில்லையே என தனக்குள்ளேயே கலங்கினான் அமுதன். என்ன அமுதா, என்ன பிரச்சனை என்று கேட்ட பழுவேட்டரையரின் குரலில் இருந்த துணியும் கம்பீரமும் மட்டும் சிறிதும் குறைவில்லாமல் இருந்தது கண்டு மகிழ்ந்தான் அமுதன். வேங்கியின் சிற்றரசன்தான் பிரச்சனை. தேவையின்றி நம் ஊரிலிருந்து செல்லும் வணிகர்களை தொந்தரவு செய்கிறானாம். முன்பு போல அங்கு சரியான மதிப்பில்லை நமக்கு என்பது வணிகர்கள் கருத்து. தமது வீரர்களையே கொள்ளையர்கள் போல அனுப்பி வணிக வண்டிகளை தாக்குவதாகவும் ஒரு தகவல் என்றான் அமுதன். எனில் உடன் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். என்ன காரணம் என்பதை ஆராய்ந்தாயா அமுதா? ராஷ்டிரகூட போரில் அவனை ஈடுபடுத்தவில்லை என்ற கோபம், அதற்கு காரணம் திட்டமிட்ட தாங்கள்தான் என்ற எண்ணம் அவனுக்கு என்றான் அமுதன். நாம் இருவருமே போரில் கலந்து கொள்ள சென்றுவிட்டபடியால் பழுவூருக்கு காவலாக வேங்கி இருக்கும் என்ற எண்ணத்தில்தான் அவனை தவிர்த்தேன் என்றார் பழுவேட்டரையர். அதைத்தான் அவன் புரிந்து கொள்ள மறுக்கிறான். தேவையற்ற வீண் பகையை வளர்க்கிறான். சிறு படையோடு சென்று மிரட்டிவிட்டு வரட்டுமா என்று கேட்டான் அமுதன். அது மேலும் பிரச்சனையை பெரிதாக்குமே தவிர குறைக்காது அமுதா. மிரட்டுவதோ அடிப்பதோ பெரிய விஷயமல்ல. இதை வேறு வகையாக கையாள வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். வேறென்ன செய்யலாம்? உடன் தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இது என்றான் அமுதன். ஆம் என்று ஆமோதித்த பழுவேட்டரையர் கண்களை மூடி ஆழ்ந்து யோசித்தார். நெற்றியில் யோசனை கோடுகள் வெளிப்பட ஆரம்பித்தன. ஏதோ ஒரு முடிவெடுத்தவராய் கண்களை மெல்ல திறந்து அமுதனை நோக்கினார். போரை வென்றதற்கு துணை நின்ற நமக்கு சோழ மன்னரிடமிருந்து வந்த பரிசு பொருட்கள் உள்ளனவா தற்போது என்றார் பழுவேட்டரையர். பொற்காசுகள், வெள்ளி பொருட்கள், நெல் மூட்டைகள், தானியங்கள், ஆநிறைகள், புறவிகள் என நிறையவே தந்துள்ளார் சோழ மன்னர் என்றான் அமுதன்.
அவற்றில் ஒரு பங்கை வேங்கிக்கு அனுப்பிவை. போர் முடித்து வரும் வரை நம் நாட்டை பாதுகாத்து நின்றதற்காக நம்முடைய அன்பளிப்பு இது என ஒரு ஓலையோடு அனுப்பு. அருகிருக்கும் சிற்றரசுகளின் துணையின்றி எந்த ஒரு சாதனையையும் எவரும் செய்துவிட இயலாது என்ற குறிப்பையும் எழுதி அனுப்பு என்றார் பழுவேட்டரையர். நாம் பயந்துவிட்டோம் என்று நினைத்துவிட மாட்டானா வேங்கி மன்னன்? அப்படி நினைக்காமல் இருக்க பரிசு பொருட்கள் அனுப்பும் முன்பேயே ஒரு விஷயம் செய்தாக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இம்முறை வணிகர் கூட்டத்தோடு நமது வீரர்கள் சிலரை வணிகர்களாகவே அனுப்பு. கொள்ளையர் வேடத்தில் வரும் வேங்கியின் வீரர்களை ஒருவர் கூட விடாமல் நைய புடைத்து அனுப்பு. அலறி அடித்து கொண்டு ஓட வேண்டும் அவர்கள். வேங்கியின் சிற்றரசனிடம் அடிபட்ட விஷயம் போன அடுத்த நாளே நமது பரிசு பொருட்களும் செல்லட்டும். அது போதும், புரிந்து கொள்வான் அவன் நாம் யார் என்பதை என்றார் பழுவேட்டரையர். நட்பு கரம் நீட்டும் அதே வேளையில் ஒரு எச்சரிக்கையும் கூடவே. அற்புதம்! இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களிடத்தில். அதற்காகவே நீங்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் எங்களோடு என்றான் அமுதன். வாசலில் காத்திருக்கிறானடா காலன் என் கண் அசைவிற்காக என்றார் பழுவேட்டரையர் சிரித்து கொண்டே. உங்களை கண்ட மாத்திரத்திலேயே அவன் பயந்தோடி விடுவான் சிற்றப்பா என்றான் அமுதன். ஓடுபவன் தனியாகவா ஓடுவான்? ஒரு நாள் என்னையும் அழைத்து கொண்டல்லவா ஓடுவான் என கூறி பலமாக சிரித்தார் பழுவேட்டரையர். இப்படி அழிச்சாட்டியமாக பேசுவதை நிறுத்துங்கள் முதலில் என்றபடியே அடுத்த அறையிலிருந்து உள்ளே நுழைந்தார் அழகியார். என்றேனும் ஒரு நாள் நடக்கவிருப்பதை எதிர்கொள்ள பயம் எதற்கு? அது பற்றி பேசத்தான் தயக்கம் எதற்கு அழகி என்று கேட்டார் பழுவேட்டரையர் அன்போடு. நடக்கும்போது நடக்கட்டுமே, தற்போது அது பற்றியே பேசி கலங்கடிக்க வேண்டுமா உடனிருப்போரையும்? பழுவூர் அரசின் மகாராணியார் கலங்குவதா? இது என்ன விந்தை? புன்னகையோடு கேட்டார் பழுவேட்டரையர். இந்த மகாராணியார் தாம் உங்கள் மனைவி, அதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இருக்கும் வரைதான் மனைவியான எனக்கு மதிப்பு என்றார் அழகியார். இதை கூறும் போதே அவரது கண்கள் கலங்கின. அமுதன் இருக்கிறான் தேவி, நமக்கு பெறாத பிள்ளையாக உள்ளங்கையில் வைத்து உன்னை தாங்குவான் என்றார் பழுவேட்டரையர். மறுக்கவில்லை, அதே சமயம் எவர் இருந்தாலும் உங்களை போல் வராது. நான் சொல்வதும் உங்களுக்கு புரியாது என்ற அழகியின் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது. அதை கண்ட அமுதன் எழுந்து வந்து அழகியாரின் அருகில் அமர்ந்தான். கவலைப்படாதீர்கள் அம்மா, எதுவும் ஆகாது, அதற்கு நான் பொறுப்பு என்று அமுதன் கூறிய அதே வேளையில் சுருக்கென்று ஒரு வலி ஏற்பட்டது பழுவேட்டரையரின் நெஞ்சுக்குள். மெல்ல மெல்ல வலி பரவி இடது கை தோல் முழுவதும் பரவியது. வலி தாங்காமல் உதறு கடித்தார் பழுவேட்டரையர். அவரது முகம் மாறுவதைக் கண்ட அமுதன் பதறினான். என்னவாயிற்று சிற்றப்பா? வைத்தியரை வரவழைக்கவா? வேண்டாம், அந்த குளிகையை எடு என அருகிலிருந்த மேசையை நோக்கி பழுவேட்டரையர் கை நீட்ட ஓடிச் சென்று அதன் மேலிருந்த குளிகை குடுவையை எடுத்தான் அமுதன். அதிலிருந்து ஒன்றை எடுத்து பழுவேட்டரையரின் வாயில் வைத்து நீர் எடுத்து வர எழுந்திருக்க, வேண்டாம், இது விழுங்க வேண்டிய குளிகை அல்ல, நாக்கின் கீழ் வாயிலேயே வைத்திருக்க வேண்டியது, தானாகவே கரைந்துவிடும் என்ற பழுவேட்டரையர் சிறிது நேரம் கண்மூடி கிடந்தார். அவரது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் அழகியும் அமுதனும். வலி குறைந்து விட்டது அமுதா, நீ போய் ஆக வேண்டிய காரியங்களை கவனி, அவ்வப்போது வந்து போகும் வலிதான், பயப்படாதே என்றார் பழுவேட்டரையர். இல்லை சிற்றப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன் என்ற அமுதனை பாசமாக நோக்கினார் பழுவேட்டரையர். அடே, எனக்கொன்றும் நேராதடா, போய் மக்களுக்கான வேலைகளில் கவனம் செலுத்து. உறவுகளால் வரும் உணர்வுகளை விட நமக்கான கடமைகள் முக்கியமடா. இந்த பழுவூரின் இளவரசன் நீ, அதை மனதில் நிறுத்து முதலில். என் வார்த்தையை மீறமாட்டாய் நீ என்ற நம்பிக்கை இன்றும் எனக்கு உண்டு என்றார் பழுவேட்டரையர். அந்த நம்பிக்கை என்றுமே பொய்க்காது சிற்றப்பா, விரைவில் வருகிறேன் என்ற அமுதன் அங்கிருந்து அகன்று வாசல் வரை சென்றான். ஏதோ மனதில் நெருட வாசலில் இருந்தபடியே பழுவேட்டரையரை முழுமையாக பார்த்தான். ஏனோ அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றியது அவனுக்கு. அமுதன் அங்கிருந்து சென்ற பிறகு தனது அருகே அமர்ந்திருக்கும் அழகியை நோக்கினார் பழுவேட்டரையர். மெல்ல அவளது தலையை கோதினார். நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தமிட்டார். அழகி என மெதுவாக அழைத்தார். என்னங்க, வலி மறுபடியும் வந்துடுத்தா? வைத்தியரை அழைக்கவா? ஏதாவது தேவையா? பதட்டமாக கேட்டார் அழகியார். அதெல்லாம் எதுவும் இல்லை அழகி, உன்னிடத்தில் ஒன்று கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? சற்று பொறுமையாக நான் கூறுவதை கேள். சேரத்தின் மலைப்பகுதிகளில் எங்கோ ஓரிடத்தில் கூட்டம் கூட்டமாக இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தவர்கள் நாம். வில் எய்தும் நம் திறமையையும் திட்டமிட்டு விலங்குகளை வேட்டையாடும் நமது ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டனர்
நம்மை ஆண்ட அரசர்கள் பதிலாக எந்தவித கௌரவமும் பதவிகளும் வழங்கப்படவில்லை நமக்கு. தேவையான போது நம்மை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர அவர்களோடு நம்மை அண்டவிடவில்லை. எனவே ஒரு கட்டத்தில் வெறுத்து போக அங்கிருந்து வெளியேறி தமிழகத்தின் பக்கம் திரும்பினோம் நாம் என்ற பழுவேட்டரையர் முடிக்கும் முன்பு, இப்போது இதெல்லாம் எதற்கு, ஓய்விடுங்கள் முதலில் என்றார் அழகியார். இருக்கட்டும், ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வரட்டும், அதுவரை நான் சொல்வதை கேள். நமக்கென்று ஒரு சிற்றரசாவது அமைத்து கொள்ள வேண்டும் என்பது என் தமையனாரான குமரன் கண்டனாரின் கனவு. அதை எப்படியாவது அடைய வேண்டும் என நாங்கள் எண்ணியிருந்த வேளையில் தெய்வாதீனமாக கிடைத்தது சோழவேந்தர் ஆதித்த சோழரின் உறவு. பிற்கால சோழ பேரரசிற்கு அடித்தளமிட்ட ஆதித்த சோழர் திட்டமிட்டு கொண்டிருந்த அதே வேளையில் நாமும் அவரோடு இணைந்தோம். நமது திறமையாலும் திட்டங்களாலும் சோழ பேரரசினை நிலைநிறுத்த துணை நின்றோம். நன்றி மறவாத ஆதித்தரும் நமக்கென ஒரு சிற்றரசை அமைத்து தந்து நம்மை பெருமைப்படுத்தினார். அதற்காகவே நாமும் இதுவரை சோழத்தோடு இணைந்தே உள்ளோம். என் காலத்திற்கு பிறகும் இந்த உறவு முறை தொடர வேண்டியது நமது அடுத்த தலைமுறைகளுக்கு அவசியம். சோழம் இருக்கும் வரை நாமும் நலமோடும் வளமோடும் மதிப்போடும் இருப்போம் என்பது உறுதி என்ற பழுவேட்டரையரின் நெஞ்சில் மறுபடியும் வலி பரவ ஆரம்பித்தது. இதையெல்லாம் அறியாதவளா நான்? இப்போது சற்று ஓய்விடுங்களேன் என அன்போடு கடிந்து கொண்டார் அழகியார். இதையெல்லாம் நீ அறிவாய் என நானும் அறிவேன் தேவி. என்னால் இயன்றவரை சோழத்திற்கும் என்னை நம்பியிருக்கும் எனது நாட்டு மக்களுக்கும் செய்ய வேண்டியதை எல்லாம் முடித்துவிட்டேன் என்ற நிறைவு எனக்குள் உண்டு. என்றாலும் இதையெல்லாம் நான் செய்து முடிக்க என் இல்வாழ்க்கை துணைவியாக இருந்த உன்னுடைய எதிர்பார்ப்பினை எல்லாம் நிறைவேற்றிவிட்டேனா என்பதுதான் தெரியவில்லை. உனக்கென்று ஏதாவது விருப்பம் உண்டா தேவி? எதையாவது கேட்க நினைத்து இதுநாள் வரை கேட்காமல் விட்டுவிட்டாயா என்னிடம்? ஏதாவது இருப்பின் இப்போதாவது கூறிவிடம்மா என்றார் பழுவேட்டரையர். என் இறுதி காலம் வரை என்னோடு நீங்கள் இருந்தால் மட்டுமே போதும் அன்பரே. உம்மோடு வாழ்ந்தேன் என்பது பெரும் நிறைவெனக்கு என்று அழகியார் பதிலளித்தார் புன்முறுவலோடு. இது போதும் தேவி, ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் தற்போது என கூறிய பழுவேட்டரையர் திரும்பி படுத்து தம் கண்களை மூடினார். வலி முன்னிலும் வேகமாக பரவ மூச்சுவிட சிரமமாயிற்று. மனைவியை அழைக்கலாம் என திரும்ப நினைத்த வேளையில், போதும், புறப்பட தயாராகிவிடு என உள்ளிருந்து ஒரு குரல் கேட்க, எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் படுத்திருந்தார் அமைதியாக. விடியல் வேளை துவங்க ஆரம்பித்தது பழுவூரில். துயில் எழுந்த ஆதவனின் கண்கள் எப்போதையும் விட அதிகமாகவே சிவந்திருந்தன. பேரிழப்பு ஒன்றினை தடுக்க இயலாமல் போகிறதே என இரவு முழுவதும் அழுதிருப்பானோ ஆதவன் என எண்ணும் அளவிற்கு சிவந்திருந்தது. பழுவூரின் சூரியனும் பிற்கால சோழ பேரரசிற்கு அடித்தளமிட்ட ஆதித்த சோழரின் நம்பிக்கையுமான பெரிய பழுவேட்டரையர் எனப்படும் குமரன் மறவனாரின் ஆன்மா அவரது உடல் விட்டு நீங்கியது. பழுவூரை ஒரு சுற்று சுற்றி வந்தது. அவனி கந்தர்ப்பத்து ஈசனை மிதந்தபடியே வணங்கியது. பிறந்த கடன் முடித்தோம் என்ற நிறைவோடு விண்ணுலகம் நோக்கி பயணப்பட்டது. சோழ தேசம் தனது நம்பிக்கையான ஒரு அடித்தளத்தினை இழந்தது. பெரிய பழுவேட்டரையரின் பிரிவு தாளாது அவரது துணைவியாரான அழகியாரும் அவரோடையே உடன்கட்டை ஏறிய செய்தியினை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னமும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது திருப்பழனம் மகாதேவர் கோயில் கல்வெட்டொன்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.